ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தம்பூஸ் கிச்சன். இன்றைக்கி தம்பூஸ் கிச்சனில் பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு, சம்மர் ஹாலிடே வந்துருச்சு. அவங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக அவங்க செய்கிற மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கும் பொழுதுபோகும், அதை யூஸ்ஃபுல்லாகவும் பயன்படுத்திக்குவாங்க. நாங்கள் சின்னதாக இருக்கையெல்லாம் அம்மா இப்படி தான் ஏதாவது ஒரு ஹேண்ட் ஒர்க் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம் இன்ட்ரெஸ்ட்டாக. அது மாதிரியான ஒரு ஹேண்ட் ஒர்க்கு தான் இது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பழைய ஜீன்ஸ் பேண்ட்டு ஏதாவது ஜீன்ஸ் கிளாத் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஜீன்ஸ் கிளாத்து தான் ரொம்ப ஸ்டிஃபாக நிற்கும், அதனால் ஜீன்ஸ் கிளாத் எடுத்துருக்கிறேன். இல்லை திக்கான ஏதாவது கிளாத் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு சைஸ் பிளேட் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி சர்க்கிளாக வரைஞ்சிக்கலாம். டார்க் சைடு வரைகிறப்ப உங்களுக்கு சரியாக தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா திருப்பி வச்சோம்னா உள்பக்கம் லைட் கலராக இருக்கும், அதில் கூட நம்ம வரைஞ்சிக்கலாம். இதை வந்து பசங்களுக்கு வரைகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ரவுண்ட் போடுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம். ரொம்ப குட்டி பசங்களாக இருந்தால் நீங்களே கட் பண்ணி கொடுத்துருங்க, பசங்க கையில் கத்திரிக்கோள் கொடுக்காம. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ரெண்டாக நம்ம மடிச்சுக்க போகிறோம். ஹாஃபாக மடிச்சுக்கிட்டு இப்போ அந்த கார்னரில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஒரு 4 சென்டிமீட்டர் அளவுக்கு இங்கே நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் சைடில் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இதில் நான் 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணுறேன். இப்போ ரெண்டையும் க்ராஸாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம வரிசையாக வந்து ஒரு 8 இடத்துல செய்ய போகிறோம். இந்த மாதிரியே இந்த சைடு செஞ்சாச்சு. இப்போ அதே மாதிரி ஆப்போசிட்டில் இந்த சைட்லேயும் நம்ம செய்ய போகிறோம். அதே மாதிரி அடுத்தது மடித்து இன்னொரு க்ராஸ், அதை மடித்து இன்னொரு க்ராஸ், இப்படி செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். இது மாதிரி நம்ம செஞ்சிகிட்டு இருக்கிறப்ப பசங்களுக்கு அளவு எடுக்கிறது, கோடு போடுறது, இதெல்லாம் வந்து கற்றுக்கவும் ஈஸியாக வரும் அவங்களுக்கு. நம்ம மேக்ஸும் தனியாக உட்காந்து சொல்லி கொடுக்குறத விட இந்த மாதிரி சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இதுலேயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 4 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர்னு அளவு எடுத்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ண ரெண்டையும் ஃபஸ்ட்டு மடிச்சுக்கலாம். இப்போ அதே ரெண்டையும் நேராக மடிக்கிறப்ப இன்னும் 2 கார்னர் கிடைக்கிது பாருங்கள். அந்த 2 கார்னர்லேயும் இதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஒரே அளவு தான் எல்லாமே. இங்கே 1 சென்டிமீட்டர் வச்சு இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 4 இடத்துல மார்க் பண்ணியாச்சு. இப்போ அந்த மார்க் பண்ண 2 இடங்களுக்கு இடையில் உள்ள இடம் அந்த மாதிரி மடித்து வச்சுக்கிட்டு இப்போ அதையும் மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணல, இங்கே 2 கிடைக்கும், மொத்தம் 6. அதுக்கப்புறம் இன்னும் 2 பக்கம் இதே மாதிரி மடிக்கிறப்ப அங்கே 2 கிடைக்கும், 8. மொத்தம் 8 இடத்துல இதே மாதிரி மார்க் பண்ண போகிறோம். இப்படி 2 2 மடித்து மடித்து வச்சு நீங்கள் செய்கிறப்ப 8 இடத்துல இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இதில் 3 இந்த சைடு, இந்த சைடு 3 வந்துருச்சுல. இப்போ அடுத்த சைடு மடித்து அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். 4 சென்டிமீட்டர், அந்த சைடு 1 சென்டிமீட்டர் அளவு வச்சு இந்த மாதிரி க்ராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 சைடு கிடச்சிருச்சு உங்களுக்கு. 8 சைடு இருக்குது இல்லையா. இப்போது இந்த 8 லைனுக்கும் பக்கத்தில் க்ராஸாக ஒரு லைன் திரும்ப போட்டுக்கோங்க. இப்போ இந்த தைக்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், டக்கு பிடிக்கிற மாதிரி தான் இது. தைக்க தெரியலன்னா க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது ஒரு லைனில் க்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு அதை இன்னொரு லைனில் படுற மாதிரி நீங்கள் மடக்கி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ராஸாக ஒட்டிக்கும். உங்களுக்கு தைக்க தெரியும்னா இந்த மாதிரி க்ராஸாகவே நீங்கள் தைச்சிடலாம். தெரியாதுங்கிறப்ப இந்த மாதிரி க்ளூ கன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். க்ளூ கன்னா உடனே ஒட்டிக்கும். நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூலாம் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும், அதனால தான் நான் க்ளூ கன் வச்சு செய்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையும் எல்லா சைடும் இதே மாதிரி ஒட்டிக்கிட்டே வரேன். வந்தோடனே பாருங்கள், பேஸ்கெட் ஷேப் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நான் வந்து குட்டி பிளேட், அதாவது பக்கத்தில் வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த குட்டி பிளேட் வச்சு கட் பண்ணி அது எப்படி வருது சைஸுங்கிறது உங்களுக்கு காட்டுறதுக்காக அதுவும் வெட்டியிருக்கிறேன். இப்போ அந்த சைஸில் தான் இப்போ உங்களுக்கு ஒட்டிக்கிட்டு வரேன். ரொம்ப குட்டி பசங்களாக இருந்தால் அவங்கள்ட்ட க்ளூ கன் கொடுக்காதீங்க, சுட்டுக்க போகிறாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ அந்த மாதிரி ஐட்டம் கொடுத்து அது வச்சு ஒட்ட சொல்லுங்கள். அப்போ ஈஸியாக ஒட்டுறதுக்கு அவங்களுக்கு வசதியாக இருக்கும் அது. இப்போ இதை ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி வந்திருக்குதுன்னு. இப்போ எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. ஒட்டி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பேஸ்கெட் ஷேப் வந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு அடியில் ஃப்ளாட்டாகவும் சுற்றி வந்து நமக்கு பூ மாதிரியும் வந்துடும் பார்த்திங்களா. இது வந்து பெரிய கிளாத்தில் ஒட்டினது.
உங்களுக்கு பெரிய பிளேட் வச்சாலும் அந்த சைஸுக்கு வந்து இந்த மாதிரி வரும். பார்க்குறதுக்கு பூ மாதிரியே இருக்குது பாருங்கள். இதில் இந்த மாதிரி உள்ளன்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை பசங்களுக்கு வந்து அவங்களோட குட்டி குட்டி டாய்ஸ்லாம் வைக்கிறதுக்கு, அவங்களோட கேம் ஐட்டம் ஏதாவது வைக்கிறதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து சின்ன கிளாத்துலேயும் செஞ்சோம் இல்லையா, அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. சின்னதில் செஞ்சது இந்த மாதிரி சின்ன சைஸ் கப் மாதிரி வரும். இதை நீங்கள் வந்து ரெண்டையுமே வந்து எப்படி வேணால் திருப்பிக்கலாம். இப்படி திருப்புனீங்கன்னா இந்த மாதிரி பூ ஷேப் மாதிரி இருக்கும். இதே ரிவர்ஸில் திருப்பி வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி எந்த ஷேப் பிடிச்சிருக்குதோ அந்த ஷேப்பில் நீங்கள் திருப்பி வச்சுக்கலாம். இப்படியே வச்சுக்கலாம். நம்ம திருப்பி வச்சோம்னா அது வேறு ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இப்படி வச்சதுனாலும் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்டோன்ஸ்லாம் வச்சுருக்கிறேன்னா உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு இது ஒட்டி இருக்கிறோமோ அதுக்கு இடையில இருக்கிற இடத்துல இந்த ஸ்டோன்ஸை வந்து நான் ஒட்ட போகிறேன். க்ளூ கன் தான் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறேன். கொஞ்சமாக க்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன்ஸ் அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா ஒட்டிக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா அழகாக இருக்குங்கிறதுக்காக நான் அதை டெக்கரேட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்துலேயுமே இதே மாதிரி நான் வரிசையாக ஒட்டிட்டு வரேன். ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டோன்ஸ் தான் இல்லை, உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை வந்து நீங்கள் இதில் ஒட்டலாம். கிளாத்லேயே சின்னதாக பூ மாரி கட் பண்ணி கூட நீங்கள் ஒட்டலாம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஒட்டியாச்சு. பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அந்த ஸ்டோன் வந்து இந்த கலருக்கு. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி ஒரு பேர்ல் செயின் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட குட்டி குட்டி பீட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட இதில் ஒட்டலாம். நான் வந்து இப்போ பேர்ல் செயின் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து க்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மேலே ஓரத்தில் ஃபுல்லாக நான் அதை அப்படியே அந்த ஷேப்புக்கே ஒட்டிட்டு வரப்போகிறேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். ஏன்னா இது டார்க் ப்ளூங்கிறப்ப அதில் ஒயிட் வைக்கிறப்ப நல்லாயிருக்குங்கிறதுக்காக நான் இதை வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ நீங்கள் அதை வைக்கலாம். ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உள்ளன் த்ரெட் இருக்குது பாருங்கள், அதை கூட நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலரில் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இதை கூட நீங்கள் பசங்கள்கிட்ட கொடுக்குறப்ப க்ளூ கன் இல்லாமல் ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்து ஒட்ட சொல்லுங்கள். ஒட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆனாலும் கையில் சுட்டுக்காமல் அவங்க ஈஸியாக ஒட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இதை வந்து பசங்களோட சின்ன சின்ன இரேசர், ஷார்ப்னர், அவங்களோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் போட்டுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடித்தாச்சு. இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா மேலே பார்டர் மாரி அழகாக அந்த பேர்ல்ஸை ஒட்டியாச்சு. இதில் நீங்கள் இப்போ இதை ரிவர்ஸில் திருப்பினாலும் இது ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டியாச்சு, மேலே பேர்ல் ஒட்டியாச்சு. இப்படி தானே இல்லை, உங்களுக்கு என்ன டெக்கரேஷன் பிடிச்சிருக்கோ நீங்கள் அது மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் குட்டி குட்டி ரப்பர் பேண்ட்ஸ்லாம் இதில் வச்சுருக்கிறேன். எவ்வளோ ரப்பர் பேண்ட் வச்சுருக்கிறேன் பாருங்கள். பேஸ்கெட் வந்து சரிஞ்சிரும், விழுந்துரும்லாம் கவலைப்பட வேண்டாம். கையில் எடுத்தால் பாருங்கள் ஸ்டிஃபாக தான் இருக்குது. உள்ளே நீங்கள் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்தால் கூட அது ஒன்றும் ஆகாது. நீங்கள் டேபிளில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் அது ஒன்றும் ஆகாது. நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப்ஸ் கூட இதில் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும் சின்ன இதில் வந்து இதுமாரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். இதே பெரிய பேஸ்கெட் செஞ்சோம்னா அதில் வந்து நம்ம நிறைய ரப்பர் பேண்ட்ஸை வந்து போடுறது கொள்றதெல்லாம் நிறைய கொள்ளும். அதனால் உங்களுக்கு எந்த அளவு தேவை இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நெயில் பாலிஷ்லாம் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இதுதான் அதுதான் இல்லை, உங்களுக்கு எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இது நல்ல பேஸ்கெட் அப்படியே தான் நிற்கிது பாருங்கள். சரியெல்லாம் இல்லை, அதே மாதிரி தான் நிற்கும். உங்களுக்கு வந்து இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் டபுள் கிளாத்தாக இதில் ஒட்டிட்டு கூட நீங்கள் செய்யலாம். அப்போ இன்னும் திக்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நான் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டால் ஒன்று நானே செஞ்சேன். செஞ்சுட்டு அதில் வந்து இதை ஒட்டி ஒன்று ரெண்டு இது செஞ்சுருக்கிறேன். அதையும் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குட்டி டால் பண்ணி அதுக்கு பின்னாடி இந்த பேஸ்கெட்டை ஒட்டிட்டேன். இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு வந்து ஒரு பேஸ்கெட் தூக்கிட்டு பின்னாடி தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட வந்து ஏதாவது சின்ன சின்ன டால் இருந்ததுன்னா பசங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களோட டாலுக்கு பின்னாடியே இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்குவாங்க. சின்ன பொண்ணுங்க இருக்கிற வீடுன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட சின்ன சின்ன கிளிப்பு பொட்டு, அவங்களோட ரப்பர் பேண்டு, அந்த மாதிரி அவங்களோட ஐட்டத்தெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு பேஸ்கெட்டில் போட்டு வைக்கிறப்ப குட்டி பசங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது மாதிரி நான் ரெண்டு டாலில் செஞ்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் ஒரு இதில் வச்சுருக்கிறேன். ஒரு இதில் பார்த்தீங்கன்னா 3D லைனர் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வச்சுருக்கிறேன். கிராஃப்ட் ஒர்க்குக்கு வேணுங்கிறது அந்த மாதிரி நீங்கள் வந்து எது வேணாலும் இதில் வச்சுக்கலாம். இதில் சேஃப்டி பின்னு, சின்ன சின்ன ஊசி, நூல்கண்டு, சின்ன கத்திரிக்கோள் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து டெய்லரிங் ஐட்டத்துக்கிட்ட வச்சுக்கலாம். இதில் கிளிப்ஸு, சேஃப்டி பின்னு இதெல்லாம் வச்சு நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சுக்கலாம். டக்குன்னு எடுக்கக்கூடிய ஐட்டம்லாம் இப்படி வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். கிளிப்ஸ் அதே மாதிரி குட்டி குட்டி கேட்சிங் கிளிப்ஸு தனியாக, பெரிய கிளிப்ஸ் தனியாக, அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் நமக்கு.
குட்டி பசங்களோட ரப்பர் பேண்டெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக பிரித்து வச்சிட்டிங்கன்னா அவங்க எடுத்து போட்டுக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி செய்கிறப்ப பசங்களுக்கு லீவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் அதை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அவங்க கையாலேயே செஞ்சாங்கங்கிற ஒரு சந்தோஷமும் இருக்கும். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மரில் நம்ம வந்து பசங்களுக்கு வேறு என்னென்ன செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும். குட்டீஸ், நீங்கள் யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எடுத்து என் மெயில் ஐடிக்கு அனுப்புங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதை போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வேறு ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னாலும் அதையும் எனக்கு அனுப்புங்க. சூப்பரான நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.